முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை முடிந்து தனியார் மருத்துவமனையில் குணமடைந்து வரும் சிறுமி தானியாவை அமைச்சர் நாசர் சந்தித்து நலம் விசாரித்தார். ஆவடி வீராபுரம் பகுதியைச் சேர்ந்த சிறுமி தானியா முகச்சிதைவு நோயால் அவதிப்படுவதை அறிந்த முதலமைச்சர் MKStalin துரித நடவடிக்கையால் சிறுமிக்கு திருப்பெரும்புத்தூர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் முகச்சீரமைப்பு அறுவை சிகிச்சை நடைபெற்று முடிந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் MKStalin சிறுமி தானியாவை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தற்போது மருத்துவமனையில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ள சிறுமி தானியாவை பால்வளத்துறை அமைச்சர் சாமுன் நாசர் சந்தித்து நலம் விசாரித்தார். சிறுமியின் கல்விக்கும் அவரது பெற்றோரின் வாழ்வாதாரத்திற்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தர நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அப்போது உறுதியளித்தார். தொடர்ந்து சிறுமியின் உடல் நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். சிறுமி தற்போது நலமாக இருப்பதாகவும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் முழுமையாக குணமடையும் நிலையில் உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் MKStalin கேரளா சென்றார். திருவனந்தபுரம் சென்றுள்ள முதலமைச்சர் MKStalin கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை இன்று மாலை சந்தித்து முல்லை பெரியாறு அணை விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் ஆகியவற்றை உள்ளடக்கிய தென்மண்டல கவுன்சில் கூட்டம் திருவனந்தபுரத்தில் நாளை நடைபெறவுள்ளது. திமுக முப்பெரும் விழாவில் பெரியார் விருது சம்பூர்ணம் சாமிநாதனுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா விருது கோவை ஈரா மோகனுக்கும் கலைஞர் விருது திமுக பொருளாளர் டி ஆர் பாலுவுக்கும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாவேந்தர் விருது புதுச்சேரி சிபி திருநாவுக்கரசுவிற்கும் பேராசிரியர் விருது குன்னூர் சீனிவாசனுக்கும் வழங்கப்படும் என்று திமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.